ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ருசியான விருந்து. இன்றைக்கி நம்ம ஆடி 18 ஸ்பெஷல் சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம குக்கர்லேயே செஞ்சிட போகிறோம். இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும் நம்ம நெய் சேர்த்து பண்ணோம்னா. இப்போ இது சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3-4 பச்சை மிளகாவை சேர்த்து இதெல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம குக்கரில் பண்ணுற சாம்பார் சாதம் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதெல்லாத்தையும் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ரெகுலராக நம்ம வீட்டில் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மிளகாய்த்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் குறைவான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் வச்சுருக்க காய்கறி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சம் மாங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் முருங்கைக்காய் இல்லை வேறு ஏதாவது காய்கறிகள் இல்லை உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1-2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நான் வந்து 1/2 டம்ளர் வந்து அரிசியும் 1/4 டம்ளர் பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெகுலராக வீட்டுக்கு எவ்வளோ எப்பயும் சாப்பாடு வடிப்பீங்களோ அதோட பாதி அளவு சேர்த்திங்கனாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 3/4 டம்ளர் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம வந்து இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சதும் சேர்த்துக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா ஒரு சூப்பரான சாம்பார் சாதம் நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம மூடி போட்டு மிதமான சூட்டில் வச்சு 4 விசில் வந்து விடுங்க, அப்போ தான் நல்லா நமக்கு வெந்து வரும். இப்போது நம்மளோட சாம்பார் சாதம்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. பார்க்குறப்போ எதுவுமே வேகாத மாதிரி தெரியும், நம்ம கலந்து விடுறப்போ அதெல்லாம் நல்லா குழஞ்சி ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பாடு ஆறுனப்போ உங்களுக்கு வந்து பதம் வந்து கரெக்டாக வரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.